முல்லைப்பெரியார் அணையை கட்டிய ஜான் பென்னிக்விக் பிறந்தநாளை முன்னிட்டு தேனி மாவட்டம் கூடலூரில் இரட்டை மாட்டு வண்டி பந்தயம் நடைபெற்றது. இதுகுறித்த விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் மகேஸ்வரன். வணக்கம் மகேஸ்வரன். இந்த மாட்டுப்பண்டி பந்தயம் பற்றி தற்போதைய தகவல் என்ன, விரிவாக பதிவு செய்யலாம் மகேஸ்வரன்? வணக்கம் சூர்யா. அதாவது 5 மாவட்ட விவசாயிகளுடைய கடவுளா பார்க்கக்கூடிய கர்னல் ஜான் பென்னிக்விக், இவர் வந்து முல்லைப்பெரியார் அணையை கட்டியவர். இவருடைய 182வது பிறந்த நாளை முன்னிட்டு வந்து தேனி மாவட்டத்தில் வெகு விமர்சையானது இரட்டை மாட்டு வண்டி பந்தயம் நடந்தது. அதாவது கம்பம் பக்கத்தில் இருக்கக்கூடிய கூடலூர்ல இருந்து குமிளி, அதாவது கேரளா நோக்கி செல்லக்கூடிய சாலையில லோயர் கேட் வரைக்கும் இந்த மாட்டு வண்டி பந்தயம் நடந்தது. இதுல வந்து நடுமாடு, கரிச்சான், பூஞ்சிட்டு, தேன் சிட்டு, தட்டான் சிட்டு, புள்ளிமான், இளம் ஜோடி அப்படின்னு 7 பிரிவா இந்த போட்டி நடந்தது. இதுல வந்து மதுரை, திண்டுக்கல், சிவகங்கை, நெல்லை, ராமநாதபுரம் இந்த பகுதியில இருந்து 200க்கும் மேற்பட்ட இரட்டை மாட்டு வண்டிகள் வந்து கலந்துக்கிச்சுங்க. இதுல வந்து ஒவ்வொரு பிரிவுக்கும் ஏத்தாப்புல வந்து நுழைவு கட்டணம் வந்து 2500ல இருந்து 800 வரைக்கும் நுழைவு கட்டணம் வசூல் பண்ணாங்க. இதுல வந்து முதல் 3 மாடுகளுக்கு வந்து பரிசுகள் வழங்கப்பட்டது. அதுல நடுமாடு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மாட்டுல முதல் வந்த மாடுகளுக்கு 40,000 ரூபா பரிசு வழங்கப்பட்டதுங்க. அதே மாதிரி கரிச்சான் மாடுக்கு 30,000, பூஞ்சிட்டுக்கு 25,000, தேன் சிட்டுக்கு 15,000, தட்டான் சிட்டுக்கு 10,000, புள்ளிமான் சிட்டுக்கு 8,000, இளம் ஜோடி சிட்டுக்கு 7,000 ரூபா முதல் பரிசு. அதே மாதிரி 2nd பரிசு, 3rd பரிசு வழங்குனது. இந்த போட்டியில வந்து சீரிப்பா இந்த காளைகளை வந்து சாலையோட 2 பக்கங்களையும் பார்வையாளர்கள் பரவசம் அடைஞ்சு அந்த காளைகளுக்கும் உற்சாகம் ஊட்டினாங்க சூர்யா. தகவலுக்கு நன்றி மகேஸ்வரன்.